نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يقول الله عز وجل ما ذكرت إلا ذكرت معي صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நல்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்க வழிகாட்டியாய், ஷரீஅத்தின் ஆதாரமாய், உலகத்திலே இருக்கிற பல கோடி மக்களும் பின்பற்றி வாழும் நல்லதோர் முன்னோடியாய், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அருட்கொடையாய் அளித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற போதே ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகிறது. இவர் அகில உலக மக்கள் அனைவருக்குமான அருட்கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்களின் சொல் செயல் அனைத்தை பற்றியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வான்முறையின் வழியெங்கும் அதை விவரித்து பேசுவான், சில இடங்களில் சிலாகித்து சொல்லுவான், பல இடங்களில் போற்றி புகழ்ந்துரைப்பான். அப்படிப்பட்ட வசனங்களின் வரிசையில் நாம் அடிக்கடி ஓதுகிற சூரா அல் இன்ஷராஹ், அலம் நஷ்ரஹ் சூராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களினுடைய திருநாமத்தை நாம் உயர்த்திவிட்டோம், உங்களினுடைய புகழை உயர்த்திவிட்டோம், உங்களை இந்த உலகம் நினைத்து பார்க்கிற நினைவு கூறலை நாம் உயர்த்திவிட்டோம், அந்தஸ்தை உயர்த்திவிட்டோம் என்றெல்லாம் இந்த வரஃபானா லக திக்ரக் என்கிற வார்த்தைக்கு பொருள். உலகம் இருக்கும் வரை, உலகத்தில் உயிர்கள் வாழுகிற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்படுவார்கள், புகழப்படுவார்கள், பின்பற்றப்படுவார்கள், உயிரினும் மேலாக அவர்கள் மதிக்கப்படுவார்கள். இது எல்லாம் வல்ல அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த மிகப்பெரிய வெகுமதி. கேட்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், மூசாவுக்கு உன்னோடு பேசுகிற வாய்ப்பு கொடுத்தாய், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தாய், தாவூத் அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆன்மீகம் கொடுத்தாய், யார் யாருக்கோ என்னென்னவோ கொடுத்தாய், எனக்கு என்ன என்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்லுவான், மா துக்கிர்து இல்லா துக்கிர்தமாயி, எங்கெல்லாம் என்னை நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் நபியே நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள். எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு மிக
மிகப்பெரிய பாக்கியம் இது. அல்லாஹுவை பேசுகிற இடமெல்லாம் ரசூலை பேசுவோம். கலிமா சொல்லுவதிலே தொடங்கி கபரடக்கம் வரைக்கும் எத்தனை இடங்களில் அல்லாஹுவை நாம் சொல்லுவோமோ அந்த இடங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய நினைவும் பெயரும் திருநாமமும் சேர்ந்தே இருக்கும். ஐவேளை தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் நாளொன்றுக்கு பல தடவை, ஒரு 30-40 தடவையாவது முஹம்மது என்று சொல்லுவார் என்பதல்ல, கட்டாயம் சொல்ல வேண்டும். அவர் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே உட்காருகிற போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் என்று சொல்லுவார். தரூது ஓதுகிற போது, கமா சல்லைத்த வருகிற போது அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் என்பார். கமா பாரத்த வருகிற போது அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் என்பார். ஒரே ஒரு தொழுகையில் 5 தடவை முஹம்மது என்றால், நாள் முழுக்க தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் சுன்னத்தால், ஃபரலால், நஃபிலால், வித்ருவால் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளிலும் முஹம்மது என்கிற திருநாமம் தொழக்கூடிய தொழுகையாளியினுடைய வணக்கத்தோடு ஒன்றி போயிருக்கிறார். இது தொழுகையின் நிலை. பாங்கின் நிலை என்றால் உலகத்தின் வீதிகளெல்லாம் முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலும், ஏன் குக்கிராமங்களில் கூட தெருக்கள் தோறும் இருக்கிற பள்ளிவாசல்கள் எல்லாம் நானொன்றுக்கு 5 தடவை உறக்க ஒழித்துக் கொண்டிருக்கிற திருநாமம் முஹம்மது. வரஃபஅனா லக திக்ரக் என்பதற்கு இதுவெல்லாம் பொருள். நபியே, உங்களினுடைய திக்ரை, உங்களின் பெயரை, உங்களின் நினைவு கூறலை நாம் உயர்த்தி விட்டோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நீடு புகழ், அவர்களுடைய மங்கா புகழ், அவர்களுடைய சாகாத சரித்திரம், பேசப்பட்டு கொண்டே இருக்கிற பெருவாழ்வு, பெருமானார் என்றொரு பெயரை உலகம் உள்ளளவும் அல்லாஹ் உயிரோட்டத்தோடு வைக்க செய்திருக்கிறானே, இந்த புகழ் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்புவது கடமை, பிரியம் வைப்பது கடமை, கண்ணியம் செய்வது கடமை, பின்பற்றுவது கடமை, பெயர் கேட்கிற போது செலவாத்து சொல்லுவது கடமை. எல்லாவற்றிற்கும் மேலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லாலோ, செயலாலோ, நடவடிக்கைகளாலோ யாராவது அல்லது எவனாவது அவமானப்படுத்தினால் அதற்கு மல்லு கட்டி நிற்க வேண்டிய பொறுப்பும் முஸ்லிம் சமுதாயத்துடைய. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயத்தில் எந்தவித அவதூறுகளுக்கும் அல்லது நோவினைகளுக்கும் அவர்கள் குறித்த தரமற்ற பேச்சுக்களையும் சமரசம் செய்ய மாட்டோம் என்பது ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படையான நிலைப்பாடு. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய மக்கள், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்திருக்கிற பொருள், நீங்கள் விரும்புகிற வீடு, நீங்கள் அழிந்து போகும் என்று பயப்படுகிற வியாபாரம், இத்தனைக்கும் மேலாய் அல்லாஹுவையும் ரசூலையும் நீங்கள் நேசித்தாக வேண்டும். இத்தனைக்கும் மேலாய் ஒரு 8 விஷயங்களை சூரத்துல் பராத்திலே பட்டியலிடுகிற அல்லாஹ், இதை எல்லாவற்றையும் விட மேலானது அல்லாஹுவின் மீதான பிரியமும் ரசூலின் மீதான நேசமும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இப்படிப்பட்ட நீடு புகழுக்கு சொந்தக்கார பெருமானாரை, காலமெல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இருந்து இன்று வரை விமர்சிப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அரிப்பெடுத்தவன் சொறிவது போல் அவ்வப்போது திட்டிக் கொண்டு தங்களை தாங்களே அவர்கள் தேற்றிக் கொள்ளுவார்கள். பெருமானாருக்கு அதனால் கலக்கம் ஒன்றுமில்லை என்றாலும், சொல்ல போனால் இந்த சூடான விமர்சனங்கள் அவர்களை முன்னெப்போதையும் விட அதிகமாக வாசிக்க தூண்டுகிறது என்றாலும், நபிகள் நாயகத்தை பற்றி தேடாதவன் எல்லாம் இதன் மூலம் தேட முற்படுகிறான் என்றாலும், விமர்சிப்பவனை கண்டுகொள்ளாமல் போக முடியாது, சமரசம் செய்து கொள்ள முடியாது. கார்ட்டூன் வரைவார்கள், சினிமாக்கள் எடுக்கிறார்கள்,
புத்தகங்கள் எழுதி வெளியிடுகிறார்கள், கட்டுரைகள் தொகுக்கிறார்கள், சமயங்களில் தகாத வார்த்தைகளால், சுடு சொற்களால், தடித்த வாக்கியங்களால் விமர்சனங்களையும் செய்கிறார்கள். ஆனால் நீ யாரையோ சொல்லிவிட்டு போ என்பது போல செல்லுவதற்கு இது யாரோ அல்ல. நம் உயிருக்கும், நம் வாழ்வுக்கும், நம் இம்மைக்கும், நம் மறுமைக்கும், எல்லாவற்றிற்குமான மூல கர்த்தாவான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்தியாவிலே ஒரு மதவாத அமைப்பினுடைய பொம்பளை ஒன்று டைம்ஸ் நவ் பத்திரிகையில் இந்த வாரத்தில் ஒரு பேட்டி அளித்து பேசிக்கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த திருமணங்களை பற்றி பேச வருகிற போது தகாத வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார். அவளோடு ஒத்த கருத்துடையவர்கள் அதை எடுத்து பாராட்டி சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பாய் மாறும் என்றவர்கள் நினைக்கவில்லை. இது ஏதோ சந்துக்குள்ளே முடிந்து போய்விடும் என்றார்கள். அது சர்வதேச பிரச்சனையாகிவிட்டது. பேசிய மறுநாளே கான்பூரிலே கலவரம். கலவரத்தை ஒட்டி கைது செய்யப்படுகிறவர்கள் 36 பேர் முஸ்லிம்கள். அதுதான் வேடிக்கை. அவர்களின் தலைவரை பற்றி திட்டுவார்களாம். அவர்களின் தலைவருக்காக அவர்கள் வீதியிலே வந்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் அவர்கள் கைதாகுவார்களாம். கான்பூர் கலவரத்தை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்த அரசு இது லோக்கல் பிரச்சனை என்று நினைத்தது, இது உள்ளூர் பிரச்சனை என்று நினைத்தது. ஆனால் வலைத்தளங்கள் பரவி கொண்டிருக்கிற இந்த இணையதள உலகத்தில் சந்து பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாக சில வினாடிகள் போதும். அப்படித்தான் அந்த வினாடிகள் ஆகிவிட்டது. உலகம் முழுக்க ஹேஷ்டேக்குகள் இல்லா ரசூலுல்லா. அரபுலகம் முழுக்க நபிகள் நாயகத்தின் விஷயத்தில் சமரசம் செய்ய மாட்டோம் என்கிற கருத்திற்கு உட்பட்ட அந்த வார்த்தையை, இல்லா ரசூலுல்லா என்கிற வார்த்தையை, எங்கள் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்கிற ஹேஷ்டேகை உலகம் முழுக்க அரபுகள் வைக்க ஆரம்பித்தார்கள், அந்நியர்கள் வைக்க ஆரம்பித்தார்கள், முஸ்லிம்களை தாண்டியும் குரல் வளர்த்து ஒழிக்க ஆரம்பித்த போதுதான் விஷயத்தினுடைய விபரீதத்தை இங்கிருக்கிறவர்கள் உணர்கிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாவை திட்டுறது நிறைய ரகங்கள்ல இருக்கு. ஒரு ரகம் என்னன்னா பிரபலத்திற்காக திட்டுவது. ஊரில் எல்லாருமே ட்ரெஸ் போட்டிருக்கிற ஊரில் ஃபேமஸ் ஆகணும்னா ஒருத்தன் அம்மனத்தோடு தான் ஓடணும். சிலதெல்லாம் இந்த வகையை சார்ந்தது. எல்லாரும் ஆடை போட்டிருக்கிற போது ஃபேமஸ் ஆகணும் ஒருத்தன்னா அவனும் அதே போன்று ஒரு வெள்ளை வெள்ளையை உடுத்தி கொண்டு போனால் பார்க்க மாட்டார்கள். வித்தியாசப்பட வேண்டும் என்பதற்காக அம்மனத்தோடு ஓடுகிற பேர் வழிதான் இப்போது பேசியிருக்கிற பெண். பெயருக்கு ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண் மீது. பிரபலத்தை தேடுவதற்கு எத்தனையோ வழிகள். அதில் ஆக உச்சகட்டமான வழி என்ன தெரியுமா? இன்றைய எதிரிகளிடம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசினால் உடனடியாக பிரபலமாகிவிடலாம் என்று ஒரு ஒரு இருமாப்பில் செய்யப்பட்ட காரியம் இது. ஒரே ஒரு வார்த்தை உலகத்திற்கு உரத்து சொல்ல வேண்டும், நபிகளாரை நீங்கள் திட்டுங்கள், கொஞ்சம் திருப்பி பின்னோக்கி வரலாற்று காலத்தில் திட்டியவர்களினுடைய இறுதி முடிவுகள் என்ன ஆனது என்று பார்த்து விட்டு வந்து திட்டுங்கள். காலம் முழுக்க பெருமானாரை பேசியவன், ஒரு புகழுக்குரியவனாய் வரலாற்றிலே பேசப்பட்டவன் எவனாவது இருக்கிறானா? கேவலப்பட்டு செத்து போனவர்கள் அதிகம், மாண்டவர்கள் அதிகம், மக்களால் தூக்கி எறியப்பட்டவர்கள் அதிகம், இருந்த சுவடு தெரியாமல் முகவரி தெரியாமல் முடக்கப்பட்டவர்கள் அதிகம். அபூலகபை விடவா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆள். அவன் கைகள் நாசமாகட்டும் என்று அல்குர்ஆன் சபிக்கிறது. மக்காவினுடைய பெரிய நாட்டாமை, குறைசு குலத்தினுடைய மிகப்பெரிய தலைவன், பனு ஹாஷிமினுடைய மறுக்க முடியாத ஆளுமை அபூலகப், பெருமானாரை திட்டியவன், பேசியவன், நாசமா போக என்று நேருக்கு நேராக பேசியவன், கடைவீதியிலே கல்லெடுத்து கொண்டு முன்னாலே போகிற பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்னாலே அடித்து கொண்டு போறவன், கடைசியிலே அடக்குவதற்கு ஆள் இல்லை, வந்த வியாதியால் போய் தொடுவதற்கு யாரும் தயாராக இல்லை, செத்து போனவனின் பிணத்தை ஊரிலே வைக்கவும் முடியவில்லை, கூலிக்கு சில நீக்ரோக்களை பிடித்து ஒரு நீள ஒட்டடக்குச்சியை போல குச்சியை வைத்து
தூரத்திலிருந்து தள்ளிவிட்டு குழிக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டான் அபூ லஹப். அபூ லஹபுக்கு மக்கள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தது, உறவுகள் இருந்தது, எல்லாம் நன்றாக இருந்தார்கள். நபிகளாரை பேசியதாலோ என்னவோ அடக்கம் செய்வதற்கு கூட பக்கத்தில் யாரும் வராமல் இறந்து போன பரிதாப பாடம் இந்த உலகத்தில் எல்லோருக்குமான பாடம். பேசுபவர்கள் பேசலாம், முடிவுகள் படுகோரமாக இருக்கும் என்பதை மட்டும் வரலாற்று காலத்தை கொஞ்சம் அவர்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும். விமர்சிப்பவர்களுக்கும் திட்டுபவர்களுக்கும் முஸ்லிம் சமுதாயம் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உலக முஸ்லிம்கள் இந்தியாவில இருப்பவர்கள் அல்ல, உலகத்தின் எந்த கோடியில இருந்த முஸ்லிமாக இருந்தாலும் அவனை திட்டுவதை கூட ஏற்பான், அவன் மனைவி மக்களை கூட திட்டுவதை ஏற்பான், அவனுடைய குடும்பம் கோத்திரத்தை திட்டுவதை ஏற்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திட்டுவதை ஒரு முஸ்லிமின் மனம் ஏற்காது. அதிலும் உலகத்திலே அரபு நாடுகளை விட அதிக முஸ்லிம்கள் கொண்ட நாடு இந்தியா. 20 கோடி பேருக்கு மேல் வாழுகிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் நடமாடுகிற 6 பேரில் ஒருவர் முஸ்லிம், 6 பேரில் ஒருவர் முஸ்லிம். இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் மிகப்பெரிய ஜனத்திரளை அடர்த்தியான முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்டிருக்கிற இந்தியாவிலே ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு பொது ஊடகத்திலே அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகத்தை விமர்சிப்பவர்களுக்கு எவ்வளவு தைரியம் வரும் என்பதை விட அவர்கள் சந்து பிரச்சனையாகும், இது உள்ளூர் பிரச்சனை என்று நினைத்தார்கள். சங்கிகளுக்கு அப்போது புரியவில்லை இது சர்வதேச பிரச்சனையாகும் என்று. அது உள்ளூர் அளவில் அல்ல, உலக அளவில் போய் மொத்தத்தில் சங்கிகளின் தௌசர் கடந்த வாரம் கிழிந்து போயிருக்கிறது. இந்த அரக்கால் தௌசர் அது யாருக்கானது என்பது உங்களுக்கு தெரியும். நாடு முழுக்க நாறி போயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே சில பேர் ரசூலுல்லாஹ் மறைவில் இருக்க இந்த பக்கம் திட்டி திட்டி பேசுவார்களாம். காதுக்கு விஷயம் வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்னை திட்டுனீங்களாமே என்று கேட்பார்கள். அவன் அப்ப என்ன பதில் சொன்னான்னு குர்ஆன்ல இருக்கு, இன்னமா குன்னா நஹூது வ நல்அபு, இன்னமா குன்னா நஹூது வ நல்அபு, சும்மா விளையாடிட்டு இருந்தோம் என்று சொல்லுவார்கள், சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம் என்று சொல்லுவார்கள். அபில்லாஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்ஸிஊன், அல்லாஹ் ரசூல் விஷயத்தில ரசூலையா அல்லாஹ்வையா நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள், கேலி பரிகாசம் செய்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவர்களை குறித்து இறங்கிய வசனம் திருக்குர்ஆனில் இன்னமும் இருக்கிறது. ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. கடந்த காலம் முழுக்க இப்படி திட்டியவர்களை ஒரு கை பார்த்தவன் ரப்புல் ஆலமீன். குர்ஆனிலே அவனுடைய ஒரு வாக்குறுதி இருக்கிறது, சூரா ஹிஜ்ரிலே இருக்கிறது. என்ன வாக்குறுதி? இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸியீன், நபியே உங்களை கிண்டல் அடிப்பக்கூடியவர்களுக்கு நாம் போதும், நீங்க விட்டுருங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியாய் கடந்து செல்லுங்கள், நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டு செல்லுங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றால் வரலாறு முழுக்க அப்படி இறைவன் உண்மையாகவே பார்த்து கொண்டான். இன்னைக்கு ஒட்டுமொத்த கடல் கடந்த நாடுகள், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் அத்தனையும் பாய்காட் செய்திருக்கிறார்கள், பகிஷ்கரிப்பு செய்திருக்கிறார்கள், இந்திய பொருட்கள் மீதான தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்திய தயாரிப்புகளின் மீது போர்வை போர்த்தி விற்பனைக்கு அல்ல என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பல கல்ஃப் கண்ட்ரியில எமிரேட்ஸில் கொண்டு வந்து வெளியிலெல்லாம் கொட்டி இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய தயாரிப்புகளை. கத்தார், குவைத், ஈரான், இந்த 3 நாடுகள் இந்தியாவினுடைய தூதரை அழைத்து உன் அரசுக்கு சொல், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இஸ்லாமியர் இல்லாவிட்டாலும் கூட உலகத்தை பார்த்து வருகிற ரஷ்யாவினுடைய அதிபர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு சீக்கிரமாக வெளி விவகாரங்களில் தலையிடாத மக்காவினுடைய கஅபாவினுடைய இமாமும் ஹதீபான சுதைசி தன்னுடைய கண்டனத்தை வலைத்தளத்தின் வழியாக பதிவு செய்ய அந்த கண்டனம் உலகம் முழுக்க போயிருக்கிறது. இங்கிருந்து போன துணை ஜனாதிபதியோடு சேர்ந்து நடக்க இருந்த இரவு உணவு விருந்தை கத்தார் அரசு ரத்து செய்து விட்டதாக அறிவித்தது ஒரு பெரிய அவமானமாய், தேசிய அவமானமாய் இந்த நாட்டினுடைய ஊடகவியலாளர்கள் அறிவுஜீவிகள் பேசுகிறார்கள். பெருமானாரை பேசினால்
யாரேனும் வருவார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எல்லாரும் வீதிக்கு வந்து விட்டார்கள். அதிசயமெல்லாம் கூட நடந்தது. நேர் முரணாய் எப்போதும் பயணிக்கும் ஷியாக்களும் சன்னிகளும் சேர்ந்து இப்போது அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஷியாக்களும் சரி, அகில உலகம் முழுக்க வாடுகிற சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களும் சரி, இணைந்தே பேசுகிறார்கள். இந்தியா ஒரு மிகப்பெரிய மானக்கேட்டை சந்திக்கிற அளவுக்கு இந்த வாரம் நடந்து விட்டது. பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த கனத்த மௌனம் இப்போது கலைந்திருக்கிறது. நமக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம், இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அல்ல, இப்ப வாய் திறக்கிறவங்க ரொம்ப டூ லேட் ஆச்சே, கொஞ்சம் முன்னாடியே வாய் திறந்திருக்கலாமே. திறக்கும் போது அவர்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறார்கள். ஒரு ஒரு இந்தியாவினுடைய முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு CAA NRC கொண்டு வரப்பட்ட நேரத்தில், ஒரு பாபர் மஸ்ஜித் சகிதாக்கப்பட்ட நேரத்தில், பல லட்சம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று ஹரித்துவாரில சில விஷமிகள் பேசிய நேரத்தில், ஒரு மாட்டுக்கறி பிரச்சனையை வைத்து மனித உயிர்களை கொன்று குவித்த நேரத்தில், ஒரு ஹிஜாபு பிரச்சனையை கையில எடுத்து சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பெண்களின் கல்வி உரிமையை மறுக்கப்பட்ட நேரத்தில், கும்பல் தாக்குதல் என்கிற பெயரால் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி சிறுவன் முதல் முதியவர் வரை நீங்கள் அடித்து போட்டு கொன்று போட்ட நேரத்தில், வரிசையாய் இந்த அத்துமீறல்களின் வரிசையில் புல்டோசர் விட்டு இஸ்லாமிய வீடுகளை நீங்கள் தள்ளி போட்ட நேரம் வரைக்கும் எல்லாத்திலையும் எல்லா நாடுகளும் வரவில்லை. காரணம், அவர்கள் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று தெரியும். இது எங்கள் நாடு, எங்களுடைய நீதிமன்ற முடிவு, இதற்குள்ளே அந்நிய நாடு தலையிடுவதற்கு அனுமதி இல்லை, எனவே இங்கே உள்ளே வராதீர்கள் என்று நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் இப்போது வெளியிலே வந்திருக்கிற விஷயம் ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, இதுல எந்த நாடும் மௌனமாக இருக்காது. இது உங்கள் நாட்டு பிரச்சனை அல்ல, ஒரு உலக தலைவரின் பிரச்சனை. 180 கோடி மக்களின் அன்றாட வாழ்வினுடைய ரோல் மாடலுடைய பிரச்சனை. நீங்கள் நினைப்பது போல் யாரோ ஒருவர் அல்ல, 10 to 12 அல்ல, நாலாந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் முகம் பார்க்காமலேயே பல கோடி மக்கள் அனுதினமும் அன்றாடமும் அவர்கள் வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இஸ்லாமிய வீடுகளிலும் நிலைமை இதுதான். நாயகம் போல் தூங்குவோம், நாயகம் போல் சாப்பிடுவோம், நாயகம் போல் நடப்போம் பேசுவோம், நாயகம் போல உடை உடுத்துவோம். எல்லாம் நபிகள் நாயகம் என்றால், நீ ஒரு ஊடகத்தில், பொது ஊடகத்தில் வைத்து உன்னுடைய நாரவாயால் அந்த பெயரை நீ தவறாக பயன்படுத்துவாய் என்றால் எத்தனை நாடுகள் பொறுத்து கொண்டிருக்கும். அது சர்வதேச பிரச்சனையாய் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை முழுமையாக மன்னிப்பு கேட்க முடியாது என்று மறுத்ததோடு, எந்த மதத்தையும் நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் என்று ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டிருக்கிறது. எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் என்றால், ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மத நிந்தனை செய்தார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு UAPA சட்டத்தில் கைது செய்யப்பட்டது போல், ஒரு NIA பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டது போல், அல்லது தடா பொடா போன்ற ஏராளமான சட்டங்களிலே முஸ்லிம்கள் உருட்டப்பட்டது போல், ஒரு உலகத்திலேயே தலைகுனிவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக பேசியவர்கள் இந்த சட்டங்களின் மீது அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதுதான் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் என்பதற்கு, எல்லா மதத்தையும் யாரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை என்பது அர்த்தமாகும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதல்ல, கைது செய்யப்படுவதற்காக முஸ்லிம் சமுதாயம் மூளை முடுக்கெல்லாம் போராடும். பேசியது எங்கள் வீட்டை சார்ந்த நபர் அல்ல, எங்கள் ஊரை சார்ந்த நபர் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற எந்த காலத்திலேயும் முஸ்லிம்கள் ஒரு நாள் கூட தள்ளி வைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னால இப்படி பேசி கொஞ்சம் அரிப்பை தீர்த்து கொள்ள முடியுமே ஒழிய, மற்றபடி இதுவெல்லாம் சூரியனை கையால வைத்து மறைக்கிற வேலை. முஹம்மது என்கிற உலகளாவிய சூரியன், நீ ஒரு உள்ளங்கையை விரித்து கொண்டு நான் ஏதோ செய்து விட்டேன் என்று நினைக்கிறாய். எந்த வகையிலையும் மறைக்க முடியாத மங்காத புகழ் அது. முஹம்மது என்றாலே புகழப்பட்டவர் என்று பொருள். அல்லாஹுவால் புகழப்பட்டவர்கள்,
வானவர்களால் புகழப்பட்டவர்கள், முன்னால இந்த உலகத்தில் வந்த எல்லா தீர்க்க தரிசிகளாலும் புகழப்பட்டவர்கள், முஸ்லிம்களால் மட்டுமல்ல காபிர்களால் புகழப்பட்டவர்கள், அவர்களுடைய கருத்தோடு உடன்பட்டவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு எதிரில் நின்று முரண்பட்டவர்களாலும் புகழப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புகழ் வாழ்வு இந்த உலகத்தில் அணை கூட்டெல்லாம் தடுக்க முடியாது. அந்த வேகத்தை, வளர்ச்சியின் வேகத்தை, பின்பற்றுவோருடைய வேகத்தை உங்களால் என்ன ஊழையிட்டாலும் ஒப்பாரி வைத்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு முடியவே முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான். உலக தலைவர்கள் எல்லாம் கனவுகளாகவே மட்டுமே வைத்திருந்த பல விஷயங்களை தாங்கள் வாழுகிற காலத்தில் வாழும் பூமியில் நனவாக்கியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதுவிலக்கு இன்றைக்கு வரையும் உலகத்தில் எல்லோருடைய கனவுதான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர்களின் தலைமையில் அது நனவு, கனவல்ல. உங்களால் தீண்டாமையை ஒழிக்க முடிந்ததா? உங்களால சமூக நீதி ஒழிக்க முடிந்ததா? உங்களால பெண்கள் முன்னேற்றமும் பெண்ணுரிமையும் பேசப்பட முடிந்ததா? உங்களால தாழ்த்தப்பட்டவன் உயர் பதவிக்கு வர முடிந்ததா? உங்களால எல்லாரிடமும் சமத்துவம் என்று கொண்டு வர முடிந்ததா? இது எல்லாவற்றையும் ஒரு நேர்கோட்டில் 23 வருஷத்தில் செய்து முடித்து விட்டு போனவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புகழ் வாழ்வதற்கு நீங்கள் எந்த காலத்திலேயும் களங்கம் கற்பிக்க முனையலாமே ஒழிய ஒரு சின்ன களங்கம் கூட அவர்களின் மீது பட முடியாது. ஒருவேளை பெருமானாரை திட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிற யாராக இருந்தாலும் அல்லது எவளாக இருந்தாலும் உலக தலைவர்களை எல்லாம் திட்ட வேண்டும், அப்பதான் ரசூலுல்லாஹ் திட்ட முடியும். ஏன்னா பெருமானாரை புகழாத உலக தலைவர்கள் இல்லை. அது இந்த ஊர் காந்தியிலே இருந்து வெளிநாட்டு பெருநாட்சா வரைக்கும் அல்லது கடந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த தலைமுறைகளை தாண்டிய தலைவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பேசாத தலைவன் இல்லை. நீ நாயகத்தை திட்டுகிறாய் என்றால் சர்வதேச தலைவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து திட்டி முடிக்க வேண்டும், அப்போதுதான் அது சரியாக வரும். எனவே உலக முஸ்லிம்கள் அவர்களுடைய மானம் மரியாதைகளை எல்லாம் விட பெருமானாருடைய மானம் மரியாதையை மேலென்று கருதுபவர்கள். ஒருவேளை இன்றைக்கு சந்தி சிரித்திருக்கிறது. இப்போதும் சொல்லுகிறோம், இந்தியா தலை குனியல. இந்தியாவிலே இருக்கிற 99% இந்துக்கள் தலை குனியல. அவர்களின் பெயரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிற கேவலமான சங்கிகளின் டவுசர் கிழிந்து போயிருக்கிறது. உங்களுடைய நிலைதான் இப்போது சீரியஸ் கண்டிஷன். பாவம், என்ன செய்தாலும் ஆள் வராது என்று நினைத்தாய், அது மூளை முடுக்கெல்லாம் பொங்கி எழும் பிராபகமாய் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது இந்த பேச்சு. மற்றபடி இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எல்லா நாளும் பெருமானாரோடே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. அந்த நபிகள் நாயகத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது கனவிலாவது காண வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருப்பது முஸ்லிம் சமுதாயம். கனவிலாவது காண வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற எங்களினுடைய ஆக கண்ணியத்திற்குரிய தலைமையை சீண்டுகிற போது, தீண்டுகிற போது, சொற்களாலே வசைபாடுகிற போது அதனுடைய ரியாக்ஷன்கள், அதனுடைய எதிரொலிப்புகள் வருங்காலங்களில் எந்த மாதிரி இருக்கும் என்று தெரியாது. இந்த நாட்டில் வாழுகிற யாராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய செக்யூலர் தன்மையை புரிந்து கொண்டு யாரும் எந்த மத தலைவர்களையும் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் திட்டக்கூடாது என்கிற இந்தியாவினுடைய இறையாண்மை நிலைநாட்டப்படாவிட்டால் இன்னமும் மோசமான தலைவு குணிகளுக்கு ஆளாக வேண்டியது வரும். எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது, 90% சகோதரர்களாக பழகுகிற இந்துக்கள் யாரும் நபிகள் நாயகத்தை திட்டமாட்டார்கள். கிறிஸ்தவர்களோ மற்றவர்களோ அப்படியெல்லாம் நபிகள் நாயகத்தை வேண்டுமென்றே திட்டுபவர்கள் அல்ல. மதத்தை வைத்து அரசியல் செய்யும் ஈன பிறவிகள் மாத்திரம்தான் நபிகள் நாயகத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி இப்னு உம்மு மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு என்பவர்கள், ரெண்டு கண்ணும் தெரியாது, வேலை செய்யக்கூடிய வீட்டில இருந்த பெண் ஒருத்தி பெருமானாரை தினந்தோறும் திட்டுகிறாள். கண் தெரியாத நிலையிலும் முயற்சித்து குத்தி கொலை செய்து விட்டு வந்து ரசூலுல்லாவிடத்தில் நின்று நான் கொன்று விட்டேன் என்றார்கள். கண் தெரியாதவர் கூட கொள்வாரா? கொன்று முடித்து விட்டார். ஒரு காரணம் இல்லை. இன்னகா தசுபுன் நபிய, அந்த பெண் பெருமானாரை திட்டுகிறாள், என்னால் பொறுக்க முடியவில்லை. வரலாற்றிலே இது ஒரு சின்ன சாம்பிள். முஸ்லிம்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது அவர்களினுடைய இரத்தத்தை குத்தி எடுத்ததாய், அவர்களின் உணர்வை சீண்டியதாய், முஸ்லிம்களினுடைய உணர்ச்சிகளை தூண்டியதாய், இதுவெல்லாம் அதற்கு அர்த்தம் என்று பொருள்படும். பேசுபவர்கள் உலகத்தோடு சேர்ந்து பெருமானாரை புகழுங்கள், இல்லாவிட்டால் விலகி நில்லுங்கள். விலகியும் நிற்காவிட்டால் இது போன்ற விபரீதங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது வரும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த சாகாத புகழை இறைவன் கியாம நாள் வரைக்கும் நிலைக்க செய்வானாக. நீடு புகழுக்கு சொந்தக்காரரான அந்த பெருவாழ்வை பின்பற்றுவோர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் தொடர்ந்து அதிகமாக்குவானாக. நபிகள் நாயகத்தை சுடு சொற்களால் விமர்சிப்போருக்கு இறைவன் கடந்த காலங்களில் காட்டியது போல் நல்லதொரு படிப்பினை மிகுந்த பாடத்தை இறைவன் காட்டுவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.